ஹலோ எவ்ரிவன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் பிரகாஷ். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் அமேசான்ல இருந்து நோக்கியாவோட ஒரு ஃபீச்சர்ஸ் போன் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ எல்லாமே நம்ம இந்த போன் வச்சு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னா நீங்க இன்னும் டெக் தமிழ் பிரகாஷ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடணும் அது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகே, வாங்க இப்போ நம்ம அதை அன்பாக்சிங் பண்ணலாம். அதுக்கு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேக்கிங் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன், பார்த்துக்கோங்க. அமேசானோட பேக்கிங் அந்த நோக்கியா ஃபீச்சர்ஸ் போன் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணாங்க, இப்போ தான் அமேசான். ஸோ நம்ம இப்போ அதை தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த நோக்கியா ஃபோன், அதாவது நோக்கியா ஃபீச்சர் ஃபோன். உங்களுக்கு இப்படி தான் அமேசான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ பேக்கிங்கை பார்த்துக்கோங்க, இதான் அந்த பேக்கிங் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான பில் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் டீடெயில்ஸோ இதெல்லாம் இதில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பே பண்ணணுன்ற அமௌண்ட்டும் இதிலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த இடத்துல அமேசானோட லோகோ தெரியும். ஸோ ஓகே, இதுதான் அந்த பேக்கிங். நம்ம இப்போ இதை பிரிக்கலாம், அன்பாக்சிங் பண்ணலாம், வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஓரமாக போயிட்டு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பிரிக்கும் போது பார்த்து பிரிங்க, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ இந்த இடத்த உங்களுக்கு பிரிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஓரமாக இப்போ பிரிக்கிறேன், இதை பாருங்க. ஓகே பாருங்க, சவுண்ட் கேட்குதா? பேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த டேமேஜும் உங்களுக்கு ஆகாது. அமேசான் உங்களுக்கு டெலிவரியும் நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ நான் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அமேசான்லேருந்து இப்போ ஃபைனலாக நான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ வெயிட் பண்ணுங்க, நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பேக்கிங்கை நம்ம இப்போ வெட்டியாச்சு, இப்போ உள்ளே நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம், வாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதோ இப்போ பேக்கிங்கிலேருந்து நம்ம வெளியெடுப்போம் ப்ராடக்ட்டை. ஸோ ஓகே, பார்த்துக்கோங்க, உள்ளே அந்த நோக்கியா ஃபோன், அந்த நோக்கியா 105 ஃபீச்சர் ஃபோன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபீச்சர் ஃபோன். இப்போ இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து இதுக்குள்ளே உங்களுக்கு பில் கொடுத்துருக்காங்க, இதோ பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, நல்லா பெரிய பில் தான் கொடுத்துருக்காங்க அமேசான். இந்த பில்லையும் நம்ம எடுத்து வாரம் வச்சுக்கோம், இதையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கிளைம் பண்ணால் நீங்கள் அதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ இந்த பேக்கிங் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த நோக்கியா ஃபீச்சர் ஃபோனை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், நோக்கியா 105 ஃபீச்சர் ஃபோன் இது, இது வந்து நல்லாவே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்து தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணுறேன், அடுத்து நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி ரிவ்யூவும் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதோட பெஸ்ட் பை லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நான் இருந்து அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு அமேசானோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் அது வழியாக போய் பை பண்ணுறதா இருந்தாலும் இந்த நோக்கியா ஃபீச்சர் ஃபோனை நீங்கள் போய் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம், வாங்க. ஸோ பாருங்கள், இதான் உங்களுக்கு பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல நோக்கியா 105 உங்களுக்கு போட்டிருக்காங்க, தெரியுதா? ஸோ இங்கே என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துக்கோங்க, இது வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நோக்கியா 105 போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின டைப் போட்டிருக்காங்க, என்ன கலர்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர், அதையும் இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல அதை பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இப்போ இதில் தெரியலனா கூட இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அப் டு 15 hours உங்களுக்கு டாக் டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது 30 days உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டாக் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி டார்ச் கொடுத்துருக்காங்க, 1.8 inch உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 கான்டாக்ட்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கனெக்டர் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ யூஎஸ்பி வழியே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு எஃப்எம் ரேடியோ தராங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ஃப்ரீ கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம், வாங்க. ஸோ வாங்க இப்போ இதை பிரிக்கலாம். இதோ இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே பிரிக்கலாம். நான் வந்து சிசர் வச்சு தான் பிரிக்கிறேன், நீங்களும் பார்த்து பிரிங்க, இல்லை கையால் பிரிக்க முடியாதான்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது, அதனால சிசர் வச்சே பிரிப்போம். கொஞ்சம் பார்த்து பிரிச்சுக்கோங்க லைட்டாக. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பேக்கிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பபுள் பேக்கிங்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் உங்களுக்கு ஆகாது. ஸோ அந்தளவுக்கு பேக்கிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, பேக்கிங் இப்போ நம்ம பிரித்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், அதையும் நான் எடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கு இது சீல் கொடுத்துருக்காங்க வெளியே, சீல் நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். இதை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும். ஓகே, இதையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் ஃபோன்னு, நான் ஆர்டர் பண்ணும்போது ஒயிட் கலர்னு போட்டிருந்தாங்க, உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு இதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு பிரிக்க முடியும். ஸோ அப்படி தான் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள், இதையும் நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ அடுத்து நான் இன்னொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன் சீக்கிரமாக. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே, இதையும் இப்போ எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே உங்களுக்கு ஃபோன் தெரியும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோக்கியா, உங்களுக்கு தெரிந்து பாருங்கள், ஒயிட் கலர் ஃபோன். கேமராலாம் கிடையாது. ஸோ அதை பற்றி அடுத்து பார்ப்போம். அடுத்து வேறு என்னென்ன இருக்குன்னு பாக்ஸில் பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து இதையும் பண்ணுவோம். உள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க, நோக்கியாவோட பேட்ரி பாருங்கள். ஸோ நோக்கியான்னு இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியுது என்னன்னு சரியாக தெரில. கேமராவில் பாருங்கள், நோக்கியாவோட பேட்டரி தான் இது. ஸோ இதை அடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்து உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜர் மாதிரி கிடையாது, உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜர். ஸோ அவ்வளோதான், ஹெட்ஃபோன் தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் ஹெட்ஃபோன் இதோட உங்களுக்கு கிடையாது. அடுத்து உங்களுக்கு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க, நோக்கியாவோட யூசர் கைட். இது வந்து நோக்கியா 105. ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். பாருங்கள், உங்களுக்கு யூசர் மேனுவல் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் நோக்கியாவை பற்றி. நோக்கியா நல்லா ஸ்டாண்டர்டான கம்பெனி தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஐகாலோட ஃபீச்சர் ஃபோன் வாங்கினேன், அது வந்து நல்லாவே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஒன்று வாங்கினா கூட நம்ம வந்து ஒரு பிராண்டடான நல்ல ஃபோனாக வாங்கிடுவோம்னு தான் நான் நோக்கியா ஃபோன், நோக்கியா ஃபீச்சர் ஃபோன் வாங்கியிருக்கேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் ஃபோன். அடுத்து நான் உங்களுக்கு சிம் கார்டெலாம் போட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஒயிட் கலர் பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல மேலே ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட். அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்ஃபோனுக்கான ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சிம்லாம் போட்டு நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிம் தான் ஃபோன் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சரியாக பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சிங்கிள் சிம் ஃபோன் தான். ஸோ நம்ம இப்போ இதை பேக் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செட்டப்லாம் குயிக்கான செட்டப் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம்ல, அதனால் நீங்கள் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், ஓ ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ஆ, ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. சிங்கிள் சிம் நீங்கள் இங்கே தான் உங்களுக்கு சிம் போட்டுக்கணும். ஸோ சிங்கிள் சிம் ஃபோன் தான் இது, நீங்கள் மெமரி கார்டு எதுவுமே போட்டுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கேமரா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 வாங்கும்போது இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ டிஸ்கவுண்ட் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன விலைக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு அப்சல்யூட்டாக கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அப்பப்போ ப்ரைஸ் வந்து ஏறும் இறங்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு என்ன ப்ரைஸில் இருக்குன்னு. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 இப்போ நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ ஆனால் வந்து இது உங்களுக்கு எந்த வித உங்களுக்கு கேமராவோ இல்லை MP3 பிளேயரோ உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு எஃப்எம் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் கூட உங்களுக்கு இதில் கொடுக்கல. பட் ஆனால் ஃபோன் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் பேட்டரி போட்டு உங்களுக்கு செட்டப் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் சிம் போட்டுக்கணும். நான் ஃபஸ்ட்டு இப்போ சிம் போடல, உங்களுக்கு பேட்டரி மட்டும் போட்டு நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள், நோக்கியான அந்த பேன் பேர். ஓகே, இப்போ நம்ம இதை மூடிடுவோம். எப்படி மூடணும்? எஸ் இப்படி தான் மூடணும். ஓகே, மூடியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் பாருங்கள், பவர் பட்டன் அமுத்துறேன். ஓகே, நோக்கியாவோட சிம்பிள் வந்துச்சு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சவுண்டும் வந்துடுச்சு. இப்போ அடுத்து உங்களுக்கு லாங்குவேஜ் செட் பண்ண கேட்குது. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிப்போம். ஸோ செலக்ட் கொடுத்தாச்சு இங்கிலீஷ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் டேட் செட்டிங்லாம் உங்களுக்கு கேட்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து அப்புறமா பார்த்துக்கிறேன். ஸோ அதனால நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்லாம் கேட்குது. ஸோ இதையும் நம்ம நான் வந்து உங்களுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இதையும் நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ பேக் கொடுத்துருவோம். ஸோ வந்தீங்கன்னா மெனுவுக்கு வந்துச்சு உங்களுக்கு. நான் எந்த சிம்மும் இப்போ நான் போடல, இப்போ நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுக்கிறதுனால. ஸோ நான் சிம் போடாமல் தான் உங்களை உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ மெனுவில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபேட் லாக் செட்டிங்ஸ், அலாரம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்மூத்தான பட்டன்ஸ் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ மெனுக்குள்ளே போவோம். மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கால் லாக்ஸ், கிளாக்கு, ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெசேஜ், ரேடியோ கொடுத்துருக்காங்க, கால்குலேட்டர், கேலண்டர் செட்டிங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்னேக் கேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து போவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேம் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இதை விட்டு வெளியே வந்துடும், உங்களுக்கு பட்டன் சம்தி காமிக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு ஸ்மூத் டச், நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக பட்டன்ஸ் விழுது. ஸோ ஓகே, இப்போ நான் இதை விட்டு வெளியே வந்துடுறேன்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது. அடுத்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ரிவ்யூ போடுவேன். ஸோ இப்போ உடனே அப்லோட் பண்ண மாட்டேன், நான் எப்போ அப்லோட் பண்ணுறனோ அப்போ இதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சிம் போட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் உங்களுக்கு இதை பற்றி நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும், ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் இதை பற்றி அப்லோடும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாமே போடுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதான். அடுத்து வாங்க நம்ம செட்டப்பில் போய் பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டீங்க. நீங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தா நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுவேன். அதனால் நான் நல்லா எந்த அளவுக்கு என்னால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது, பேட்டரி பேக்கப்பும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் கொடுத்து அவங்களும் கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஃபைனலாக இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோ பாருங்கள் ஃபோனை இப்போ நான் உங்களுக்கு கையில் வச்சிருக்கேன், நல்லா தான் இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது, நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, ஸோ ஆட்டோ கால் ரெக்கார்டிங் அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது. நார்மலாக நான் வந்து ஃபோன் பேசிப்பேன், ஸோ வெளியே எடுத்துகிட்டு போகணும் எனக்கு அந்த மாதிரி யூஸ்னா தான் நீங்கள் இந்த ஃபோன் வச்சுக்கலாம். நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப்பும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஒயிட் கலர் ஃபோன், மீதி எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தும் நல்லா தான் இருக்குது. லென்த் வைஸ்லேயும் இந்த பாருங்கள் சார்ஜர். இது கூட உங்களுக்கு ஹெட்ஃபோன்லாம் கிடையாது. ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன், இந்த சார்ஜர், ஒரு யூசர் கைடு. ஸோ அதுதான் உங்களுக்கு தருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நோக்கியா வந்து இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோக்கியோட பேட்டரி எல்லாமே உங்களுக்கு ஃபீச்சர் ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 இமேஜ் தான் பேட்டரி தராங்க. ஆனால் வந்து 800 பேட்டரி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ பாருங்கள் இந்த ஃபோன் தான் உங்களுக்கு 800 பேட்டரி, இதோட பேட்டரி பவர் நல்லா தான் இருக்குது, ஸ்டாண்ட் பை எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வாங்காததுனாலும் வாங்கிக்கலாம், நல்லா தான் இருக்குது. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அமேசான் லிங்க்கு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதாக இருந்தால் அது வழியாக போய் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதில் உங்களுக்கு டார்ச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு டார்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மெனுக்குள்ளே போயாச்சு, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகுதா. ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபீச்சர் ஃபோனில் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஃப்எம் ரேடியோவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்குறதா இருந்தால் எஃப்எம் ரேடியோ கூட கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு இதில் ஹெட்ஃபோன் கிடையாது. ஸோ இந்த மாடலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் தரல, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் என்னென்ன காமிக்கணுமோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தான் போய் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபோனை வாங்கி கொடுத்துலாம். ஸோ ஃபீச்சர் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ கை கடக்கமாகவும் இருக்குது, எந்தவித பயமும் கிடையாது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே குனிகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, இந்த மாதிரி ஃபீச்சர் ஃபோன்னா உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே போகும், டச் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இதில் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் காம்பாக்டாக இருக்கும், எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்து போய்க்கலாம். ஸோ பாருங்கள் கை கடக்கமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரிப்பும் நல்லாவே கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபோன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கு நோக்கியா 105. ஸோ அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு அன்பாக்சிங்கும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு விளாக் போயிருந்தேன், அதாவது நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே போய் நான் உங்களுக்கு விளாக் ஷூட் பண்ணி போட்டிருந்தேன். அதை நீங்கள் என்ன பார்க்கலாம், உங்களுக்கு இப்போ மேலே கார்ட்ஸில் உங்களுக்கு ஐ பட்டன்ஸில் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனா உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராகவே இருக்கும், ஒரு நேச்சர் விளாக் பார்த்தீங்கன்னா அது. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட இன்னொரு நான் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.